தெலங்கானாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை அடுத்து மத்திய அரசு 5,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க கோரி அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். உடனடி உதவியாக 2,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார். அரை நூற்றாண்டில் காணாத பெருமழை வெள்ளத்தை ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்கள் கண்டுகொண்டிருக்கின்றன. தெலங்கானாவில் பலத்த மழையால் பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை 2வது நாளாக நேரில் ஆய்வு செய்து பாதிப்புகளின் விவரங்களை அவர் கேட்டறிந்தார். பின்னர் மெஹபூபாபாத் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய அவர், மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து அறிக்கை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஒருங்கிணைந்த ஆந்திரப்பிரதேசமாக இருந்ததை விட கடந்த 10 ஆண்டுகளில் ஆக்கிரமிப்புகள் பெரிதும் அதிகரித்துவிட்டதாக அவர் குற்றஞ்சாட்டினார். மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அவர் அறிவித்துள்ளார். மேலும் வெள்ள பாதிப்புகளை சீர் செய்ய மத்திய அரசு 5,000 கோடி ரூபாய் நிதியை வழங்கக் கோரி பிரதமருக்கு தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். உடனடி உதவியாக 2,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் மட்டும் மழை வெள்ள பாதிப்புகளால் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 415,000 ஏக்கர் விளைநிலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட 4,000 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று 11 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.